हाई फ्रेंड्स वेलकम टू एमएससी वीडियोस ड्रीम इलेवन प्रेडिक्शन इनकी वनुवाटू टी10 लीग मैच नंबर सिक्स அதாவது நாளைக்கு நடக்க போகிற போட்டி மே 30ஆம் தேதி காலையில் 9:30 இந்த போட்டி நடக்குது. எம்டி புல்ஸ் மற்றும் இஃப்ரா ஷாக்ஸ் மோத போகிறாங்க இந்த அணிகளில். ஸோ இது ரொம்ப சின்ன டோர்னமெண்ட் தான் வனுவாட்டு டி10. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு இந்த டோர்னமெண்ட் நடந்து. மொத்தம் 3 அணிகள், மொத்தமே 10 போட்டிகள் தான். ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளோட 3 முறை மோதணும். ஸோ டாப் 2 இடத்த பிடிக்கிறவங்க ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 1 வீக் கேப்பில் தான் அடுத்த போட்டி இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டிகள் ஒவ்வொரு போட்டிகளுமே. அதனால் டீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக தான் கருதுவாங்க ஒவ்வொரு போட்டிகளுமே. பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் எம்டி புல்ஸ் 3 போட்டிகளில் 1 வெற்றி தான் பெற்றிருக்காங்க, 2 போட்டி தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 போட்டியில் 1 வெற்றி 1 தோல்வி. ஆனால் காலையில் 7:30 நடக்கிற போட்டியில் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் ஒரு போட்டியில் மோதிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த போட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும் ஷார்ட்ஸ் டீம்லேருந்து யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்னு. ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த டீமை செலக்ட் பண்ணலாம். பட் அந்த வீடியோ போடுறதுக்கான டைம்ஸ் நமக்கு அந்த அளவில் இருக்காது. ஸோ அந்த பர்டிகுலர் அப்டேட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அந்த பர்டிகுலர் அப்டேட்டை நான் கொடுப்பேன். ஸோ அதனால் அதை ஜாயின் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம யூடியூப் சேனலில் இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா போட்டிகளுமே பார்த்தீங்கன்னா வனுவாட்டு கிரிக்கெட் கிரவுண்ட் அங்கே தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு போட்டியிலும் எப்படி ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா முதல் போட்டியில் எம்இ பேந்தர்ஸ் 128 அடித்தாங்க. எம்டி புல்ஸால் அதை சேஸ் பண்ண முடியல, தோற்று போனாங்க. அப்புறமா எம்இ பேந்தர்ஸ் இஃப்ரா ஷாக்ஸை 35 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணாங்க, அதை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. தென் எம்டி புல்ஸ் 61 ரன் அடித்தாங்க, தென் அதை வந்து சேஸ் பண்ணிட்டாங்க இஃப்ரா ஷாக்ஸ். தென் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில் 130 ரன்னை ஈஸியாகவே சேஸ் பண்ணாங்க எம்டி புல்ஸ். அவங்க வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்ட் அணியாக தான் இருக்கிறாங்க. சில போட்டிகளை சேஸ் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க, பட் அடுத்த போட்டிகளில் சூப்பராக சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு வெற்றி, அந்த வெற்றியுமே நல்ல வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா 130 10 ஓவரில் சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இப்போ தொடர்ந்து நம்ம வீடியோவில் இந்த ரெண்டு அணிகள்லேருந்து யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. எம்டி புல்ஸை பொறுத்த வரைக்கும் டாமி விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் சூப்பரான ஒரு பிளேயர். நம்ம நல்ல பிளேயர்னு சொல்லிகிட்டே இருந்தோம், பட் அவர் ரெண்டு மேட்சாக ஷைன் பண்ணலை. பட் 3வது போட்டியில் 20 பால்ல 50 ரன் அடிச்சிருந்தார். தென் மட்டுவா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் உள்ள பிளேயர், பட் அவர் எதுவும் ஷைன் பண்ணலை. ஆனால் விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கார் ஒரு மாதிரி. தென் ஆண்ட்ரூ மன்ஸ்லே ஒரு டீசெண்டான பிளேயர் பாருங்கள். ஒரு போட்டியில் 38 பாலில் 75 ரன், ஒரு டி10ல 75 ரன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுபோக 3 விக்கெட். ஸோ இவங்க 3 பேருமே கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனுக்கு பெர்ஃபெக்டான ஒரு கேண்டிடேட். தென் சாயினி 20 ரன் 21 ரன் அடிச்சிருக்காங்க. தென் எடி மென்சலே பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருக்காரு, இவரை நீங்கள் கண்டிப்பாக பிக் பண்ணலாம். தென் மங்குவா பார்த்தீங்கன்னா நம்ம 2 விக்கெட். தென் வமோஜி வாட்டு பெருசாக பண்ணலை, மார்சல் டே பெருசாக பண்ணலை, தென் டேரன் வாட்டு 1 விக்கெட் எடுத்துக்கிறாங்க, நோனோ சிலியா, தென் ரிவில் சாம்சன் 13 ரன். ஸோ இவங்களெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அணியில் எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த 5 பிளேயர்ஸோடு நீங்கள் அணிக்குள்ள போகணும். தென் இஃப்ரா ஷாக்ஸை பொறுத்த வரைக்கும் நலின் நிப்பிகோ அவர் தான் டாப் பிளேயர், 2 விக்கெட் ப்ளஸ் ஒரு 33 ரன்ஸ் ப்ளஸ் 3 ரன்ஸ். வில்லியம் ஏமாக்கும் நல்ல பிளேயர் தான், அவரை வேணால் நீங்கள் பிக் பண்ணலாம். தென் அந்த விக்கெட் கீப்பர் ஜமால் வீரா, தென் பீத்தம் மோலி, அல்ஃபிரியோ ஸ்டீஃபன் 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. தென் பார்த்தீங்க அப்படின்னா சாண்டி 2 விக்கெட் எடுத்திருக்காரு, வின்சி வீரா ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க, தென் ஒமர் ஜோசப் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்கள் அணிக்குள்ள பிக் பண்ணலாம். இப்போ நம்ம ரெண்டு அணிகளை பார்க்கலாம். நம்மளோட முதல் அணி டாமி, சாயினி, வாட்டு, யமக், மன்ஸ்லே, மட்டுவா, நிப்பிகோ, இன் மன்ஸ்லே, மங்குவா, ஆல்ஃபிரோ ஸ்டீஃபன், ஒபர்ட் ஜோசப். நீ கேப்டனாக போடுறாருந்தா நான் சாயினி போட்டிருக்கேன், நீங்கள் டாமி போடலாம், அப்படி இல்லைனா மன்ஸ்லே கூட நீங்கள் கேப்டனாக போடலாம். நான் வைஸ் கேப்டனாக நிப்பிகோ போட்டிருக்கேன். நம்மளோட இன்னொரு அணியை பார்த்தீங்க அப்படின்னா டாமி, சாயினி, ஸ்டிலா, வாட்டு, யமக், மன்ஸ்லே, மட்டுவா, எஸ் ஆண்டி, எடி மன்ஸ்லே, அல்ஃபிரோ ஸ்டீஃபன் அண்ட் ஒபர்ட் ஜோசப். நான் கேப்டனாக ஆண்ட்ரூ மன்ஸ்லேவை போட்டிருக்கேன், வைஸ் கேப்டனாக இடி மன்ஸ்லேவை போட்டிருக்கேன். சரி, இதில் கூட நீங்கள் மட்டுவா கூட நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அணியை நீங்கள் ஒரு ஹெட் டு ஹெட்டில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த அணியை நீங்கள் கிராண்ட் லீக்கில் யூஸ் பண்ணி டீம் நம்பர் 2 செலக்ட் பண்ணி பார்க்கலாம். டீம் நம்பர் 1 அணி ஹெட் டு ஹெட் இல்லை அப்படின்னா 2 ஆர் 3 மெம்பர்ஸ் உள்ள ஒரு லீக்கில் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டு அணிகளையுமே நல்லா தேர்வு செய்யுங்க. நம்ம யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட்.